பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது தொடர்பான செயற்குறிப்பு தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது. ஒரு குளத்தில் நீர் நிறைந்தால் பிறகு அந்த நீர் மறு குளத்தில் போய் விழும் அளவிற்கு கால்வாய் வசதிகள் இருக்கும் நகரம். நகரம் விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, பரப்பளவு அதிகமாக இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி, ஸ்மார்ட் சிட்டி, சித்த மருத்துவ தயாரிப்பு நிலையம், அரசு கல்லூரிகள், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், 100 ஏக்கரில் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகம், அனைத்து திசைகளிலும் அபார வளர்ச்சி. புதுக்கோட்டை நகராட்சியானது மாவட்ட தலைநகரில் அமைந்துள்ள தேர்வு நிலை நகராட்சியாகும். தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சமஸ்தானமாக இருந்து நாடு சுதந்திரமடைந்த பின்னர் எந்தவித நிபந்தனையுமின்றி கருவூலத்துடன் புதுக்கோட்டை ஆண்ட மன்னரால் இந்திய பேரரசில் இணைக்கப்பட்டது. புதுக்கோட்டை நகராட்சி பழமை பொருந்திய பெருமை வாய்ந்த நகராட்சியாகும். மேற்படி நகராட்சியை ஒட்டியுள்ள நயனிய நத்தம்பண்ணை, நயன்பி நத்தம்பண்ணை, முள்ளூர், கவிநாடு கிழக்கு, கவிநாடு மேற்கு, திருமலராய சமுத்திரம், திருக்கட்டளை, தேக்காட்டூர் ஊராட்சிகளை புதுக்கோட்டை நகராட்சியுடன் இணைத்தால் அரசிடமிருந்து கூடுதலாக நகர்ப்புற வளர்ச்சிக்கு தேவையான கூடுதல் நிதியினை பெற்று அப்பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை தரமான முறையில் தேவையான அளவு ஏற்படுத்தி தர ஏதுவாக இருக்கும். எனவே புதுக்கோட்டை நகராட்சியினை தரம் உயர்த்தி மாநகராட்சியாக அறிவிக்க கோரி புதுக்கோட்டை நகராட்சி மூலம் ஏற்கனவே 2021 கருத்து அனுப்பப்பட்டு கேள்வி இருக்கு, அரசின் பரிசீலனையில் உள்ளது. எனவே புதுக்கோட்டை நகராட்சியினை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு மாண்பு அமைச்சர்களை பேரவைத் தலைவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கிட்டத்தட்ட 38 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, 28 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, 6 மாநகராட்சிகள் மாநகராட்சிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாநகராட்சி ஆகுகின்ற போது ஒரு ஜனத்தொகையும் 300,000 அதிகமாக இருந்தால் அது மாநகராட்சியாக ஆக்கலாம் என்று ஒரு அரசினுடைய கொள்கை முடிவு இருக்கிறது. இப்போது மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு அருகில் இருக்கின்ற கிராமங்களை அந்த பேரூராட்சியாக இருந்தாலும் ஊராட்சியாக இருந்தாலும் அதை அதோடு இணைத்து அப்படி 300,000 ஜனத்தொகைக்கு கொண்டு வரப்பட்டால் அது மாநகராட்சியாக உயர்த்தலாம். புதுக்கோட்டையை பொறுத்தளவு இப்போது 168,900 பேர் இருக்கிறார்கள். அதில் கணக்கெடுப்பின்படி அருகில் இருக்கிற கிராமங்கள் இப்போது இவர் சொன்னது போல 300,000 குறைவாக இருக்கிற காரணத்தால் புதுக்கோட்டை நகராட்சியுடன் திருக்கட்டளை, தேக்காட்டூர், சுவிநாடு மேலவட்டம், சுவிநாடு கீழவட்டம், முள்ளூர், 9A நத்தம்பண்ணை, 9B நத்தம்பண்ணை, திருமலராயர் சமுத்திரம் ஆகிய புதுக்கோட்டை நகராட்சியை சுற்றியுள்ள ஊராட்சிகளை இதோடு இணைத்தால் அதை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு சரியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே ஊராட்சிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுடைய பதவிகாலம் முடிகிற போதுதான் அதை அவர்களோடு இணைக்க முடியும். அப்படி இணைக்கும் பட்சத்தில் புதுக்கோட்டை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு மாண்பும் முதல்வர் அவர்களோடு கலந்து பேசி அப்படி இருக்குமானால், வாய்ப்பு இருக்குமானால் வருகின்ற போது இந்த உள்ளாட்சி தேர்தல் மறுபடியும் நடக்கிற காலத்தில் அதை தரம் உயர்த்துவதற்கு அரசு முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா அவர்கள். அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டையில் கடும் குடிநீர் பஞ்சத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த நேரத்தில் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மாபெரும் திட்டமான காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை ஏற்படுத்தி புதுக்கோட்டை மக்களின் குடிநீர் பிரச்சினையை முற்றிலுமாக நீக்கினார். நமது ஆட்சிக்கு வரும் முன் 15 நாட்களுக்கு ஒரு முறை வழங்கப்பட்ட குடிநீர் தற்பொழுது நமது ஆட்சி வந்தவுடன் அதை சரி செய்து இன்று வாரம் ஒரு முறை குடிநீர் தரப்பட்டு வருகிறது. தற்பொழுது தண்ணீர் தேவையும் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. எனவே புதுக்கோட்டை மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை போக்கும் வகையில் சிறப்பு கூட்டு குடிநீர் திட்டத்தால் அன்று தந்தையின் மூலம் தீர்த்து வைக்கப்பட்ட குடிநீர் பிரச்சனையை இன்று அவரது புதல்வராகிய தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி புதுக்கோட்டை மக்களின் தலையாய பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை நகராட்சிக்கு புதுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து 12 மில்லியன் லிட்டர் குடிநீரும், உள்ளூர் நீர் ஆதாரங்களை கொண்டு 2 மில்லியன் லிட்டர் குடிநீரும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கிட்டத்தட்ட இந்த புதுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நீண்ட காலமாக அது பைப்புகள்லாம் நீண்ட காலம் ஆகிவிட்டது காரணத்தால் சில இடங்களில் பைப்புகள் பழுதுபட்டு இருக்கிறது. அதை சரி செய்து தான் கொடுக்குறோம். நேரடியாக புதுக்கோட்டை நகராட்சிக்கு என்று இல்லாமல் வலியோரம் இருக்கிற கிராமங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறோம். ராலிமலை போன்ற பகுதிகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. எனவே இப்போது அந்த பைப்புகளை புதிதாக மாற்றுவதற்காக
புதிய கூட்டு குடிநீர் திட்டம் மாற்றுவதற்காக 79 கோடி 75.66 லட்சம் கோடி நம்முடைய புதிய திட்டம் திட்டப்பட்டு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற கூட்டு குடிநீர் திட்டங்கள் பைப்புகளை மாற்றி தருந்து குடிநீரை 12 மில்லியன் லிட்டரும் உறுதியாக கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அதை தாண்டி புதுக்கோட்டைக்கு கிட்டத்தட்ட 642 கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று இப்போது விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலே திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு வந்த பிறகு நான் முதல்வர்களோடு கலந்து பேசி நிதிநிலைக்கு ஏற்ப அதை விரைவாக செய்வதற்கு இந்த துறை முயற்சி எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கிற இடத்துல 7 நாளைக்கு 1 முறை குடிநீரை மீண்டும் 2 நாள் 1 நாளுக்கு 1 நாள் தோறும் கொடுப்பதற்குரிய முயற்சியை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை நகரத்தை சுற்றி இருக்கிற ஏரிகள் இந்த வற்றாத ஜீவநதியாக இருக்கிறது. புதிய கிணறுகளை அமைத்து அந்த கிணறுகளின் மூலம் தண்ணீரை நீரை செறிவூற்றி அந்த குடிநீர் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், விரைவில் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். 2-3 மாத காலத்தில் இது சரி செய்து தரப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.